வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து கார்த்திகை ஸ்பெஷல் தாங்க பண்ண போறோம். கார்த்திகைக்கு அவல் பொரி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அது உருண்டையாகவும் செய்யலாம், நம்ம பொரியாகவும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அவல் பொரி பண்ண போறோம், பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கார்த்திகைக்கு அவல் உருண்டை பண்ண போறேங்க. அவல் உருண்டைக்கு பாருங்க, இப்போ அவல் வந்து இதில் ரெண்டு பக்கம் அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பாதியை சளிச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இன்னொரு பாதியை வந்து இந்த மாதிரி காய் வடிகட்டியில் போட்டு நாங்கள் சளிச்சுக்கிறோம். நீங்கள் ஜல்லடியில் போட்டு சளிச்சிட்டாலும் அந்த கீழே பாருங்க தூசியெல்லாம் இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி தூசியெல்லாம் கீழே விழுந்துடும். நம்ம அவளை சுத்தம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகலாங்க. இப்போ நம்மளோட அவல் பொரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரெண்டு படி அளவுக்கு அவல் வந்து நல்லா பொரிச்ச அவளே வாங்கியிருக்கோம். பொரிச்ச அவளே கடையில் கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா, நம்ம பொரிக்கிறத விட கடையில் வந்து பொரிச்ச அவளே கிடைக்கும், வாங்கிக்கலாம். அடுத்ததாக ரெண்டு படிக்கு வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு வெல்லம், பாகு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து நிலக்கடலை தோல் நீக்கி இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சது, அந்த முக்கெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடணும், புடைச்சிட்டு நேம்பி எடுத்துடணும். அது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை அதே மாதிரி உடச்ச கடலை, இதுலேயே வந்து முழு கடலை இருக்குது, நீங்கள் உடச்ச கடலை தான் இதுக்கு சேர்க்கணும், அதுவும் 1 கப் எடுத்துக்கணும். தேங்காய் பல்லு பல்லாக ஒரு சின்ன மூடிக்கு 1 மூடி அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. கொப்பரை தேங்காயாக இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முந்திரி உடச்சி வச்சுருக்கோங்க. நெய் தேவைக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தர்பூசணி விதை கிடச்சிச்சு, இது வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து முலாம்பழ விதை கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், வெள்ளரி விதை கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு அவல் பொரி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் தண்ணி சேர்த்து இப்போ அடுப்பில் ஏற்றிடுறேங்க. பாகு ஆகணும், தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு விட்டால் போதுமானது. இப்போ தண்ணியை ஊற்றி சின்ன அடுப்பில் இதை போட்டாச்சுங்க. அடுப்பை குறைச்சி வச்சிட்டோம். அடுத்து வந்து இப்போ இன்னொரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கோம். இப்போ இந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை இதையெல்லாம் வந்து கொஞ்சம் லேசாக சூடு ஏற்றி மட்டும் எடுக்கணும், அதுக்காக வந்து வாணலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. வெள்ளரி விதை அடுப்பில் சேர்த்தாச்சுங்க. போட்ட உடனே அந்த சூட்டுக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிடும், அதனால் 1 நிமிஷம் நம்ம மூடி கூட போட்டுக்கலாம், இல்லைனா எல்லாமே வெளியில் தெரிச்சிரும். எல்லாமே பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம 1 நிமிஷம் மூடி கூட போட்டுக்கலாம். இப்போ போதும், இந்தளவுக்கு வறுபட்டால் போதுங்க. சரி, இது தர்பூசணி விதை. அடுத்ததா கொஞ்சம் நெய் விட்டுக்கிறோம். இப்போ முந்திரி இதில் சேர்த்துக்கிறோம். முந்திரி லேசாக சூடேறினா போதுமானது. தேங்காயும் இதுலேயே சேர்த்துடலாம். தேங்காய் கொப்பரை தேங்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி கிடைக்காதனால சாதா தேங்காயே போட்டோம். அதனால் கொஞ்சம் நல்லா வறுக்கணும், அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும், நாலு படை நிற்கும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையெல்லாம் ஜஸ்ட்டு சூடேறினா போதுமானதுங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம், வறுத்த வேர்க்கடலை. இது 1 நிமிஷம் சூடேறுங்க. பாருங்க, இது சூடேற்ற போட்டு 2 நிமிஷம் தான் இருக்கும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்து நம்ம அதோட சேர்த்துடலாங்க. தர்பூசணி விதை, தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே வறுத்தாச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை அடுப்பில் சேர்த்தணுன்னே இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே இதை நல்லா வடிகட்டிக்கணுங்க. அப்போ தான் இதில் இருக்க தூசியெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி நின்றோம். அதுக்கப்புறமா தான் நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இது நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு வந்துடுறேங்க.
இப்போ பாருங்க நம்மளோட பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி கையில் எடுக்கும் போது உருட்டு பதம் வரணுங்க. இந்த பாருங்க ஜவு மிட்டாய் மாதிரி வருது பாருங்க, இதுதான் பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நிப்பாட்டியாச்சுங்க. இப்போ இதில் வந்து அவல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொட்டிட்டு நம்ம கிளற போகிறோம், உள்ளேயே சேர்த்து கிளற போகிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, ரெண்டு படி அவளுக்கு 400 கிராம் வெள்ளை எடுத்துருக்கோம். பொட்டுக்கடலை 200, நிலக்கடலை 200 எடுத்திருக்கோம். தேங்காய் மூடி 1 மூடி எடுத்திருக்கோம். இழுத்து கிளறி இருந்துங்க. இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்கணுங்கிறது இல்லை, அவல் பொரி வந்து அப்படியே தான் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். உருண்டையாக வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் உருண்டையாகவே எடுத்துக்கலாம். கார்த்திகைக்கு வந்து இதுதாங்க ரொம்ப விசேஷம். அவல் பொரியில் வந்து இனிப்பு பொரி காரப்பொரி ரெண்டையுமே செஞ்சு சாமிக்கு படைச்சி தேங்காய் பழம்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க விளக்கு ஏற்றுவாங்க. எங்கெல்லாம் அது பழக்கம் இல்லை, செட்டியார் வீட்டில் ஐயர் வீட்டில் எல்லாருமே அந்த மாதிரி செய்வாங்க. இருந்தாலும் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டலாம், இது உங்களுக்கு யூஸாக இருக்குமே எல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை பண்ணுறேங்க. கார்த்திகை மட்டுமல்ல மற்ற நாட்கள்லேயும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் போட்டிருக்க எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயங்க. இப்போ இதை நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு படிக்கு 1 டீஸ்பூனுங்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சு. நெய் விட்டு மறுபடியும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனோடனே வந்து நல்லா மூடி போட்டு வச்சிடலாங்க நம்ம. என்னங்க நம்மளோட அவல் பொரி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க இதை ஊட்டவும் செய்யலாம், உங்களுக்கு ஊட்ட முடியலன்னா இப்படியே நம்ம உதிரா கூட வச்சுக்கலாம். அவல் பொரி வந்து கார்த்திகைக்கு இந்த மாதிரி உதிரியாக தான் வைப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து பாகு வெள்ளம் தான் இங்கே போடணும். பாகு வெள்ளம் போடாமல் நீங்கள் சாதா வெள்ளம் போட்டிங்கன்னா வந்து அது கிண்டவே வராது, ஒரு மாதிரியாக இருக்கும், பிடிச்சிக்கும், இந்த மாதிரி கிளறதுக்கும் வராது. அதனால் நீ கண்டிப்பாக பாகு வெள்ளம் போட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கார்த்திகை தீபத்தினால் மட்டும் இல்லைங்க, மற்ற டேஸ்லேயுமே குழந்தைங்களுக்கு வந்து இதில் சேர்த்துருக்க அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.